இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா 10 வித்தியாசமான கிரிக்கெட் பால்ஸ் இருக்கு. அதுல சில பால் பார்த்தா நீங்க இதுவரைக்கும் பார்த்தாத பயங்கர வியர்டான பால்ஸ் நம்ம வாங்கிச்சிருக்கோம். அது ஒண்ணுனு பார்த்தீங்கன்னா தின்னு சின்னசா புதுசு புதுசா இருக்கு. அதை அன்பாக்ஸ் பண்ணி நம்ம பவுலிங் போட்டா எப்படி தவுது எப்படி எவ்வளவுன்னு பாத்துருவோமா? பாத்துறலாம். தின்னுசான பால் வித்தியாசமான பால். ஆமா, ஒரு சின்ன பால் ஏட்டிக்கு ஊறிய ஒட்டி ஒரு பெரிய பால் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆமா, அத பாக்குறது பார்த்தீங்கன்னா ஆட்டோ மாதிரி இருக்குங்க. அதாவது நம்ம சயின்ஸ்ல பாத்துக்கோங்க, ஆட்டோ அதே மாதிரியான ஷேப்ல இருக்குங்க. ஆமா, பாருங்க செம்மயா இருக்கு. இதெல்லாம் போட்டு நம்ம கிரிக்கெட் லாட் அவுட் மாதிரி தெரியல. ஆனா அது பார்த்தீங்கன்னா பிராக்டீஸ் பண்றதுக்காக இந்த மேட்ச் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆமா, இத போட்டு குடிச்சா ரிஃப்ளெக்ஸ்ல இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்றாங்க. ஆமா, இத குத்துறது மாதிரி நார்மலா பந்து குத்துற நேரா தான வரும். ஆனா அத குத்துனா எங்கட்டு குத்தி எங்கட்டு போனே தெரியாது போனே. இது ஃபர்ஸ்ட் குத்தி எவ்வளவு மாதிரி தெரியல. அதான போட்டு பாத்துறோமா? பாத்துறோமா எதியா? ஆத்தாடி இந்த பால் பயங்கரமா இருக்கு. இந்த பால் தாங்க வெறித்தனமான பால். இதை வச்சு நம்ம போட்டா டேன் பொறுத்துறேன் கூட பயங்கரமா போடலாம் போல. ஆனா பேட்ஸ்மேனுக்கு தான் ரொம்ப கஷ்டம், எங்க பந்து வருதுன்னே தெரியாது. இந்த பால் செம்மையா ஸ்விங் ஆகுது. இந்த பால் வச்சு மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா எந்த பால் வேணாலும் அடிச்சிடலாம். எஸ், நல்லா கிரிக்கெட் பேட்ஸ்மேனுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்றது செம்ம பால். அடுத்த இந்த பட்டா ஜெயிச்சு பெரிய பால் இருக்கு. ஆமா, இந்த பாலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 கிராம் வெயிட் இருக்கும் போலங்க. பயங்கர வெயிட்டா இருக்கு பால். ஆமாங்க, அது மட்டும் இல்ல, இதை புடிச்சாலே உத்தாடி என்னடா இவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. இதை ஆட்டி பார்த்தா உள்ள மண்ணை போட்டுதாங்க. இந்த பாலை வச்சு நம்ம அடிச்சோம்னா பயங்கரமா பவர் ஹிட் பண்ணலாம் போல. சோ இந்த பால் பாத்தீங்கன்னா பவர் ஹிட்டிங் காவடியும் மசில் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இந்த பால் யூஸ் பண்ணி செய்வாங்க. இந்த பால் வச்சு நல்லா பால் போட்டு பழையிட்டு வச்சுங்களேன், அந்த கிரிக்கெட் பால் போட்டு தம்மா தொண்டா இருக்கும்ல, அதை வச்சு ஈஸியா பால் போட்டுலாம்ல. பேட்ஸ்மேனும் பயங்கரமா அடிச்சிடலாம். பவர் பால் போட்டுருமா? ஆ, போடுங்க பேட்ஸ்மேன், நேரா போடுங்க. ஓய், அப்போ வேற லெவல்ல ஊறாரு. ஓய், வேற லெவல் பா. இதுக்குதான் கீழே வச்சுங்க பேண்ட், அவ்வளோதான் முடிஞ்சு. பேண்ட்டும் முடிஞ்சு. பவர் பால், பவர் பால் தான். பவர் பால் உனக்கு விளாடுறா ரொம்ப சிறுசா இருக்கு, அதுக்குள்ள விளாடணும் அப்படின்னா இந்த பால வாங்கி நீங்க ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளாடலாம்னா யாரையும் பண்ணி பண்ணி வாங்கிக்க. நானா இப்ப பவர் பால டேர்ன் பண்ண போறோம். இந்த பால் ஸ்ட்ரைட்டா போறதே கஷ்டம், அப்புறம் எங்கிட்ட டர்ன் போடுறது. ஆமாங்க, உள்ள மண் இருக்கு, அதனால நீங்க எடுத்துதான் டர்ன் போட ட்ரை பண்ணாலும் குத்தி ஸ்ட்ரைட்டா தான் போகும். ஆனா எதிரில் இருக்க பிளேயர் உங்களுக்கு பிடிக்காத பிளேயரா இருந்தா எரிஞ்சு மண்டே உடைச்சிடும். ஆமா, மண்டே உடைச்சிடலாம், பேட் உடைஞ்சிடும். அடுத்து சப்பட்டா பால் இருக்கு. ஆமா, ரொம்ப வித்தியாசமான சப்பட்டா பால். பால் சேஃப்டி இல்ல இது. ஆமா, நார்மலா நம்ம யூஸ் பண்ற அந்த கேரம் பால் இருக்கு, அந்த கேரம் பால்ல மேலையும் கீழையும் வெட்டி எடுத்தா என்ன சேஃப்ல இருக்குமோ அதே சேஃப்ல இருக்குங்க. இந்த சேஃப் எதுக்கு அவர் உருவாக்கிறான்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரிங் அவுட் ஸ்விங் எல்லாம் போடும் பாத்தீங்கன்னா அதை வந்து போறதை இந்த சேஃபை உருவாக்கி. ஆமா, இந்த பாருங்க, நார்மலா தூக்கி போட்டாலே கொஞ்சம் அப்படியே வித்தியாசமா சாஞ்சு போற மாதிரி தான் இருக்கு. உருட்டுலாம்
சக்கர மாதிரி ஓடுது. வாய்ப்பே இல்ல இந்த பால் வச்சுலாம் டேனே போட முடியாது. அதே அதே ஸ்ட்ரைட்டா மட்டும் அதை போட முடியும். சூப்பர். அடுத்து புள்ளுங்களா இருக்குன்னா முன்ன பண்டி பால். ஆமா இந்த பால் பண்ற சோப்பு கொண்டு பயங்கரமா உள்ளுங்களா இருங்க. பாக்குறதுக்கு அழகா இருக்குல்ல, ரொம்ப திபிசா இருக்கு. ஆனா இதை வச்சு கிரிக்கெட் ஆட முடியுமான்னு தெரியல. கிரிக்கெட் பால் அப்படின்னு சொல்லி விக்கவே செய்யறாங்க. இந்த பால் பாத்தீங்கன்னா பாலுங்க, இதை வந்து ட்ரைனிங் கோட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும் பாத்தீங்களா, அதுக்காக இந்த பால் யூஸ் பண்ணுவாங்க. அது முடிஞ்சது இந்த ஃபீல்டிங் ப்ராக்டிஸ்க்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்றப்ப பால் எந்த கடை குத்தி போடுச்சா அதை கரெக்டா புடிச்சு போயிட்டாங்கன்னா ரியல் கேம்ல பால் எங்கிட்ட தான் பிடிச்சிருந்தாலே அதுக்காக இதை யூஸ் பண்றாங்க. ஆமா, இது பயங்கரமான ஃபீல்டர் வரணும் இருக்கோட இந்த பால் யூஸ் பண்ணுவாங்க போல. இதை இப்ப நம்ம போட்டு கொடுத்துருமா பாருங்க, டேன் ஆகுதுங்க, வேற லெவல்ல டேன் ஆகுது. கல்லு மாதிரி ப்ரோ, கல்லு பந்துனா ஒரு அமைக்கு போறேன். அதனால ஆக்சுவலாக இது பார்த்தோன்னா இந்த முல்லை பன்றி பால் ஏதோ வித்தியாசமாக குத்தி போகணும்னு பார்த்தா நார்மல் பால் மாதிரி தான் தெரியுது. ஆமாம், நம்ம கூட இதை சேஃபாக பார்த்து பயங்கரமாக போகணும்னு பார்த்தா ஆமாம் ரொம்ப நார்மலாக தான் போகுதுண்ணா. ஏதாவது செம்மையாக இருக்கிறாங்களா, ரப்பர் பந்து தான் இது. சூப்பர் பால். அடுத்து புழுக்கலாம் பள்ளம் பள்ளமாக இருக்க பாது. ஆமாம், இது பார்த்தா நார்மலாக நம்ம விளாடுற ரப்பர் பந்துலேயே பார்த்தோம்னா பள்ளம் பள்ளமாக போட்டுருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஆமாம், பாதி பந்தை வெட்டி எடுத்துட்டாங்க. அந்த இதுவும் பார்த்தா மேக்ஸிமம் எதுக்காக ஒரு அப்படி பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்ஸ் கவுண்டு ட்ரைனிங் கவுண்டு தான் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆமாம், இதை போட்டு பார்த்துருவோம் போட்டோ எப்படி எப்படி எவ்வளோ பார்த்துருமா. இந்த பால் நல்லா டர்ன் ஆகுது, அதே நேரத்தில் நல்லா எவ்வளவு செய்யுதுங்க. ஆத்தாடி, நார்மல் ரப்பர் பந்தோட டபுள் த டைம் ட்ரிபிள் த டைம் எவ்வளவுங்க. இதெல்லாம் வச்சு பவுன்சர் போட்டேன்னு வச்சுக்கலாம், வானத்துக்கு போயிடும். அதே அதே அடிச்சாலும் நல்லா வானத்துக்கு ஹைட்டுக்கு போக முடியல. சூப்பர் பால். அடுத்தது வெள்ளை சிவப்பு பால் இருக்கு. ஆமா, முத்திரா பால் நம்ம குடிச்சிட்டு இந்த பால குடிச்சு பார்த்தா அவ்வளவு காத்தா இருக்குங்க. ஆமாம், இதை பார்க்குறது பார்த்தீங்கன்னா பாதி வந்து கேரட் பாலும் பாதி ரப்பர் கேரட் மாதிரி இருக்கு. ஆமாம், ஆனால் இது அமைக்க பார்த்தா நல்லா அமுங்குதுங்க. ஏதாவது பிளாஸ்டிக் பால் மாதிரி இருக்குது. ஆனால் அதை போட்டு பார்த்துருமா எப்படி இருக்குன்னு. வாண்டு பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும் போல. காத்தோட காத்தா பறந்து போயிரும் முடியும், அவ்வளோ லைட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாலே, போட்டு பார்த்துருமா. அக்சுவலா இந்த பால் செம்மையா போதுங்க. இந்த மண் தரைக்கு செம்மையா இப்பதான் செய்யுது. ஆமா, சூப்பரா இருக்குதுங்க, செம்மையா போட்டாங்க. அதே நேரத்துல ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு, நம்ம புடிச்சா கையும் வலிக்காதுங்க, அந்த அளவுக்கு இருக்கு. அடுத்து தகதகட்ட பின் கலர்னு ஒரு பால் இருக்கு. ஆமா, இந்த பாலுக்கு பக்கத்துல கைய கொண்டு போனாலே அப்படியே ரேடியன் மாதிரி மின்னுதுங்க. ஆமா, இந்த பால் பார்த்தீங்கன்னா டி20ல யூஸ் பண்ணுவாங்களாங்க. பயங்கர ஹாட் ஷாட் பாலா, செம்மையா அடிக்கலாம் போல. இத போட்டா சத்தம் அடிச்சா வேற மாதிரி பறக்கும் போல. அதனாலதான் சிக்ஸா டி20ல அடிக்கிறாங்க போலனே. ஆமா, செம்ம பால். இது நம்ம விளாட்டு பாத்துலாமா. பால் வந்து எதிர்பார்த்த மாதிரியே வருது. அதேதான் நம்ம விளாட்றதுக்கு செம்மையான பால். என்ன பால் போனோமோ அதே மாதிரி போகுது. என்ன அடிக்கணும்னு பயமா அடிக்கலாம். ரெண்டு பேருக்கும் செம்மையா இருக்குண்ணா.
மறக்காம